இந்த வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்களாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துருக்கா இந்த லீவுக்காக அநேகமான பேர் இலங்கைக்கு தான் ஓடி வருகிறேன். வேறு அதை போக விருப்பம் இல்லை. இங்கே வந்து இருக்கிற அந்த ஒரு மாதத்தில் இருக்கிற சந்தோஷம் ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். அதாவது நம்ம இனத்துக்குள்ள இருக்கிற மொழி பிரச்சனை மிக பெரிய பிரச்சனை. வன்னி பிரதேசத்தில் அநேகமாக விடுதலை புலிகள் போராளிகளை சந்தித்திருக்கேன். அநேகரை சந்தித்து நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துருப்பீர்கள். அவர்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்காரு, அவர் கேப்பார் இல்லாமல் இருக்காரு, இன்றைக்கு கஷ்டப்படுறார்கள், உடனே தான் சாப்பிட கஷ்டப்படுற அநேகர் நான் கண்டிருக்கேன். ஆயுதம் தான் எல்லாத்துக்கும், இல்லாட்டி ஹேட்ரஸ் வெறுப்பும் அதுகளும் தான் எல்லாத்துக்கும் முடிவில்லை. அரசியல்வாதிகள் என்று பொதுவாக எடுத்து பார்த்தீங்களா, அவர்கள் சுயநலத்துக்காக செயல்படுறவர்களாக இருக்காங்க. உதாரணமாக பஸ் ஸ்டாண்டில் மழை பெய்தாண்டா ஒரு ரெண்டு மழை தான் இங்கே பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நான் இருந்தேன். அது அது இந்த சின்ன பிள்ளைகள கட்டுற பேம்பர்ஸ் கூட ரோட்டு காலுக்கால் எல்லாம் நின்று. இன்றைக்கு இலங்கையில் மட்டக்களப்பை நீங்கள் போய் பார்த்துருக்கிறதால் மட்டக்களப்பை இன்றைக்கு இருக்கிற துப்புரவும் ஒழுங்கும் அந்த வடிவான செயல்பாடும் இந்த யாழ்ப்பாணத்தில் காண முடியாமல் இருக்குது. இங்கே யாழ்ப்பாணம் என்றால் அநேகருக்கு பழையாக்களே தெரியும், யாழ்ப்பாணம் என்றால் ஒரு தனி ஒரு ஸ்டாண்டர்ட் உண்டு. ஜஃப்னா என்றால் இன்றைக்கு நாங்கள் அதில் சரியாக குறைப்பட்டிருக்கோம். அதாவது தமிழ் மக்களை கடவுள் தான் காப்பாற்றவும், அது ஒரு வளத்தில் சொல்ல போனால் கடவுள் தான் காப்பாற்றவனும் என்றால் வேறு எங்களுக்கு யாரை நம்புகிறது, யாரை நாங்கள் நம்பி பின்தொடர்றது தெரியாமல் இருக்கிறது. நாங்கள் ஒருவர் நல்லவர் என்று அவரை நம்புகிறோம், ஆனால் அவர் சேவைக்கு வந்து அவர் செயல்பாடு வரும் பொழுது இல்லாத அவர் அரசாங்க பார்லிமெண்ட் போகும்பொழுது அவர் நல்ல அந்த நாங்கள் பார்த்த நபர் இல்லாமல் இருக்கிறோம். அவர் செயல்பாடுகள் அவர் அன்றைக்கு நடந்த போராட்டம் கையாட்டி போராட்டம் நான் போனேன் பார்ப்போம்னு போனேன். நான் அதில் போராட்டத்துக்கு ஒன்று போய் பார்ப்போம், அதில் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்தா அங்கே பார்த்தா ஒரு 20 பேர் கூட இல்லாது. அப்போ நான் அதில் பொறுப்பாக நின்றவர்கள்ட்ட கேட்டேன், நான் எங்கே மித்த தமிழர்கள் எங்கே யாழ்ப்பாணம் 20 பேர் அந்த ஒரு நல்ல வேறே இல்லை, எங்கே மற்ற தலைவர்கள் பெயர்கள் சொல்லிருக்கோம்களா, இல்லை அவர்கள் வேறே இல்லை அவர்கள் வேறே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஏனென்றால் அவர்களுக்கு ஒற்றுமை இல்லை. 30 வருஷம் போராட்டம் வந்து அதுலேயும் எங்களுக்கு ஒரு விதமான ஒரு நன்மையும் அதில் உண்டு. இப்போ மீதி நேரங்களும் இப்படியே நாங்கள் கதைக்கு போராட்டம் போராட்டம் என்று கொண்டு போய்கொண்டு நாங்கள் ஒன்று வெண்டெடுக்க போகிறதில்லை. முதலாவது நம்முடைய தமிழ் தலைவர்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை ஒருமனப்பானது வேற வேணும். இனி ஒரு பிரச்சனையை உருவாக்காதபடி, புதிய பிரச்சனைகளை உண்டாக்காதபடி ஏழுமானாலும் சமாதானமாக ஒற்றுமையாக பல கடந்ததை மறந்து நடக்கிறத நன்மையாக நினைத்து முன்னேறி சென்றால் அது பெரிதான ஆசீர்வாதமாக இருக்கும். வணக்கம் எல்லோருக்கும். எங்கள் காணொலியில் வந்து இது ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்க போகுது. என்னென்னு சொன்னால் நான் 2-3 நாளைக்கு முன்னம் சந்திச்சினேன். சார், ரெண்டு பேர் ரவிசங்கர், ஜேர்மனிலேருந்து வந்தவர். 28 வருஷத்துக்கு முன்னம் வந்து யாழ்ப்பாணமும் இலங்கையும் சரி இருந்த நிலைமைக்கும் தற்போதைய நிலைமையும் பற்றி தான் நாங்கள் இவர்கிட்ட கேட்டறிய போகிறோம். எனக்கு இவரோட பிடிச்ச விஷயம் என்னென்னு சொன்னால், இவர் நியூட்ரலாக இருந்தார். எல்லா விஷயமும் வந்து இவர்கிட்ட நியூட்ரலாக இருந்துச்சு, அதாவது நடுநிலையாக இருந்துச்சு. இவர்கிட்ட விஷயம் எல்லாம் கதைச்ச விஷயம், அதாவது அரசியலும் சரி, சமயம், கலாச்சாரம், எங்களோட நாட்டின் பொருளாதாரம், எங்களோட நாட்டின் அடுத்த ஜென்ரேஷன் வந்து இனி எப்படி போகுது, எல்லா விஷயமும் வந்து அவர் கதைச்சிருந்தார். உண்மையில் என்ன பிடிச்சிருந்துச்சு, அதால் வந்து நாங்கள் கேட்டிருந்தேன் இந்த உங்களை வந்து வீடியோ காணொலி பதிவு செய்யலாம்னு கேட்டிருந்தேன், ஓமன் சொல்லியிருந்தார். அப்போ அந்த வகையில் தான் வந்திருந்தேன். அதால் எங்களுக்கு வந்து இன்றைக்கு ரவிசங்கர் சார் வந்து எங்களுக்கு சொல்ல போகிறார், இந்த நாட்டின் சமயம், சமூகம், பொருளாதாரம், இந்த மாற்றமும் 28 வருஷத்துக்கு முன்னம் இருந்ததும் தற்போதைய நிலைமையை பற்றி தான் கேட்டறிஞ்சு கொள்ள போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இந்த நாளும் உங்களை சந்திக்கிறதுலேயும் என்னுடைய மனதில் இருக்கிற சில ஆதங்கங்களை பேசுகிறதுக்கு இந்த தருணத்தை நீங்கள் எனக்கு தந்ததுக்காக முதலாவது நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் சொன்னது போல 28 வருடங்களாக இந்த இலங்கை தேசத்தை விட்டு வெளிநாடு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த நாட்களில் நாட்டில் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். ஜெர்மன் தேசத்தில் 28 ஆண்டுகள் இருந்து மீண்டும் இந்த தேசத்திலே வந்து இப்போ 8 வருஷமாக நான் இங்கே உரும்பராய் பகுதியிலே வாழ்கிறேன். வித்தியாசங்கள் இப்படி இருக்கிறது என்று கேட்டால், உண்மையாக நான் அங்கே இன்னும் கடைசி வரைக்கும் ஜெர்மன் தேசத்திலே வாழ்ந்திருக்கலாம், எனக்கு அதுக்கு தகுந்த எல்லா பேப்பர்ஸும் இருந்தது. ஆனால் உண்மையாக நான் பல நாடுகளுக்கு போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் எனக்கு இருந்தாலும், எங்களுடைய தாய் திருநாடு எங்களுடைய இலங்கை தேசத்தை போல வாழ்வதற்கும் இருப்பதற்கும் ஒரு நல்ல நாட்டை நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் காண இல்லை. அதாவது இயற்கை வளமாகவும் மனிதர்கள் பழக்கங்கள் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகள் சகல விதமான விதத்திலும் எங்களுடைய நாடு ஒரு சிறந்த நாடு என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, முக்கியமாக சொல்ல வேண்டிய காரியம் எனக்கு மனதில் அநேகரோடு கதைக்கும் பொழுது நான் இங்கே வந்து கண்ட காரியம் ஒன்று, நம்முடைய தேசத்தை அதாவது இலங்கையை எப்பொழுதும் அவர்கள்
பேசிக்கொண்டு திட்டிக்கொண்டு சபித்து கொண்டு இருக்கிறதை காணும்பொழுது துக்கமாக இருக்கிறது. என்றால் எங்களுடைய நாட்டில் இன்று இருக்கிற நிலைமைகள் இல்லாட்டி கடந்த காலம் வந்ததுனால நாடு அல்ல பிரச்சனை, நாங்கள் இருக்கிற தேசம் அல்ல பிரச்சனை. எங்களுடைய தலைவர்கள் எங்களை நடத்தி வந்தவர்கள் அவர்களுடைய சில தவறுகளால் தான் இந்த மக்களுக்குள்ள பிரிவினைகளும் பிரச்சனைகளும் இன்றைய வரைக்கும் அது ஒரு விடுவில்லாமல் ஒரு முடிவில்லாமல் நாங்கள் இருக்கிறது. காரணம் நாங்கள் பிறந்த தேசம் அல்ல, நாங்கள் பிறந்த தேசம் மிக ஒரு ஆசீர்வாதமான ஒரு நல்ல தேசம். இந்த வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்களாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துருக்கா இந்த லீவுக்காக அநேகமான பேர் இலங்கைக்கு தான் ஓடி வேறுகிறேன், வேறு அதை போக விருப்பம் இல்லை. இங்கே வந்து இருக்கிற அந்த ஒரு மாதத்தில் இருக்கிற சந்தோஷம் ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். இங்கே வந்து உறவுகளோடு இருந்து பிரச்சனை இல்லாமல் சாப்பிட்டுக்கப்பட்டு போகிறது. அதே மாதிரி கவலைக்குரிய விஷயம் என்னென்றால் இன்னும் எங்களுடைய போராட்டங்களோ எங்களுடைய பிரச்சனைகளோ எங்களுடைய இருக்கிற தீர வேண்டிய காரியங்கள் இன்னும் தீராத நிலையில் இழுப்புண்டு கொண்டு போகுது. அதாவது இனி வருகிற அடுத்த சந்ததிக்கும் நாங்கள் இதை விட்டு செல்கிறதான்ற ஒரு கேள்வி இருக்குது. நாங்கள் இப்போ வந்த காலங்கள், அதாவது நீங்கள் சொல்லப்போனால் யுத்தங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நாட்டில் நானும் ஒரு இளம் வாலிபனாக 22 வயசு வாலிபனாக இருந்து எங்களுக்கும் இதை சில இதுகளில் சம்பந்தங்கள் இருந்தது. ஆனாலும் நாங்கள் எங்களுடைய பெற்றோர்கள் இங்கே இருக்கிற சூழ்நிலை நிமித்தம் நாங்களை வெளிநாடு அனுப்பி நாங்கள் வெளிநாடு போய் கண்டதும் கேட்டதும் பார்த்ததும் நாங்கள் வந்து சந்தித்ததும் வந்து அந்த எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காணக்கூடிய விதமாக இருக்க இல்லை. ரெண்டு பக்கத்தாலேயும் நாங்கள் ஒருவரையொரு குற்றப்படுத்தி கொண்டு ஒருவரொரு குறை சொல்லிக்கொண்டு போராடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் சரியான தீர்வு எங்களுக்கு இன்றைய வரைக்கும் கிடைக்கலன்றது தான் ஜதார்த்தம், உண்மைன்ற நிலைமை அதுதான். அதனால் முக்கியமாக இருக்கிற பிரச்சனை நாங்கள் தமிழ் மக்களாக இருக்கோம், நாங்கள் ஒரு யாழ்ப்பாணத்தில் பிறந்த வளர்ந்த தமிழனாக இருக்கிறப்படியாதான் நாங்கள் ஒருவர் புரியாத காரியம் முக்கியமான, அதாவது நம்ம இனத்துக்களை இருக்கிற மொழி பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. நீங்கள் அநேகர் போய் கொழும்பு பக்கத்தில் வேலை செய்து சிங்கள மக்களோட பழகி பேசியிருந்தீங்க என்றால் அநேகமான பார்க்க நாங்கள் இருவரும் ஒரே மாதிரி தான் கலாச்சார அடிப்படையிலையும் நம்முடைய சாப்பாடுகள் செயல்பாடுகள்லாம் ஒரு வித்தியாசம் இல்லை. நீங்கள் ஜெர்மன் தேசத்தை எடுத்துக்கொண்டீங்களா, அநேக தேசங்களில் மக்கள் அங்கே அகதியாக வந்து நாங்கள் ஒன்றாக வேலை செய்வோம், ஒன்றாக பேசுவோம், ஒன்றாக இருந்து நாங்கள் தேத்தனையை குடிப்போம் சாப்பிடுவோம் எல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்குது. பல நாட்டு மக்கள் இருக்கிறார்கள், மத ரீதியிலே முஸ்லீம் மக்கள், கிறிஸ்தவர்கள், தமிழ், இந்து மக்கள், பௌத்த மக்கள், சிங்கள மக்கள் கூட. ஆனால் இங்கே நாங்கள் இருக்கிற இரண்டு மொழி பேசும் மக்களுக்குள்ளே சரியான ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் இழுப்பதியாக இருக்கிறது. நீங்கள் என்னட்ட கேட்டீங்களா, நான் இதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வயது அனுபவத்தில் என்ன சொல்வேன் என்றால் எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் அல்ல, எங்களுடைய அரசியல்வாதிகள், அதாவது சிங்கள அரசியல்வாதிகளாக இருக்கான் தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எங்களுடைய அரசியல்வாதிகள் தான் இந்த பிரச்சனையை மீண்டும் 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 கொண்டு இழுத்து கொண்டும் பிரச்சனை பட்டு கொண்டு போவதை நான் காணக்கூடியது. இது என்னுடைய சொந்த கருத்தாக இருக்கிறது. தவறுன்றது எல்லாரும் தவறு விடுறாங்க தான். இப்போ நான் தவறு விடாதவன் என்று சொல்ல முடியுமா, நீங்கள் தவறு மனிதனாக பிறந்தவன் தவறு விடுறான். ஆனால் அந்த தவறை இனிமேல் செய்யாதபடி நாங்கள் எந்த இடத்துல தவறுனோம் அரசியல் ரீதியிலாவது அதை நாங்கள் சரியாக பார்த்து ஒரு நட்போடு அன்போடு ஒரு மறக்கிற சிந்தனையோடு ஒரு மன்னிக்கிற சுவாவத்தோடு நாங்கள் மீண்டும் இந்த தேசத்தை கட்டி எழுப்பாவிட்டில் இந்த பிரச்சனை எங்களுக்கு பிறகு எங்களோட பிள்ளைகளும் இந்த சுமையை சுமக்க போகிறார்கள்ன்றதுக்கு ஒரு விதமான எதிர்கருத்தும் அல்ல. அதால் நாங்கள் முக்கியமாக நான் சொல்கிறது வெளிநாட்டில் இருக்க புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால் அங்கே நல்ல வசதியாக இருக்கிறார்கள். அந்த கால அந்த நாடுகளில் நான் போய் பார்த்ததால் சாப்பாட்டுக்கோ வேலைக்கோ பொருளாதாரத்துக்கோ வாகனமோ வீடுகளோ நல்ல ஆனால் அதே உறவுகள் இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியும். நான் வன்னி பிரதேசத்தில் அநேகமாக விடுதலை புலிகள் போராளிகளை சந்தித்திருக்கேன், அநேகரை சந்தித்திருக்கேன், நீங்கள் யூடியூப்லேயும் பார்த்துருப்பீர்கள். அவர்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கார்கள், அவர்கள் கேட்பார் இல்லாமல் இருக்கார்கள். உண்மையாக இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் அவர்கள் ஆயுதம் தூக்கி போராட போராடிகள் நான் அதை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு புலம்பெயர்ந்த தேசத்திலே வசதியாக இருக்கிற தமிழ் மக்கள் அவர்களால் வார உதவிகளை பார்க்க போனீங்களா மிக மிக குறைவாக இருக்கிறது. அவர்கள் கைகள் இல்லாமல் கால்கள் இல்லாமல் யுத்தத்தின் நிமித்தம் போராடி கஷ்டப்படுறவங்க இன்றைக்கு கஷ்டப்படுறார்கள். ஒரு நேரம் சாப்பிட கஷ்டப்படுறது அநேகர் நான் கண்டிருக்கிறேன். அப்போ எங்களால் இயந்த அளவு அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலும் உதவியும் செய்கிறது தான் எங்களுடைய கடமை. அது மாத்திரமே இல்லை, இப்படி ஒரு சூழ்நிலை மீண்டும் நாங்கள் உருவாக்காதபடி நம்முடைய அரசியல்வாதிகள், அது சிங்கள அரசியல்வாதிகளாக இருந்தால் தமிழ் அரசியல்வாதிகள், இப்படி ஒரு சூழ்நிலை வராதபடி நாங்கள் சமாதானத்தோடு பேச்சுவார்த்தையோடு ஒரு நல்ல தீர்வை நாங்கள் கொண்டு வர நாங்கள் முன்வர வேணும்ன்றது தான் இந்த மனவிருப்பம். முடியாதுன்ற ஒன்று இல்லை, எத்தனையோ நாடுகள் இருக்குது. நீங்கள் எடுத்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா நெல்சன் மண்டேலாவை எடுத்துக்கோங்க, மகாத்மா காந்தி எடுத்தீங்கன்னா இப்படி அநேக தலைவர்கள் அதாவது பேச்சுவார்த்தை மூலியமாகவும் சமாதானம் மூலியமாகவும் வெற்றி கொண்டதை நாங்கள் கண்டிருக்கோம்.
ஆயுதம் தான் எல்லாத்துக்கும், இல்லாட்டி ஹேற்ற வெறுப்பும் அதுகளும் தான் எல்லாத்துக்கும் முடிவே இல்லை. அது இன்னும் அதாவது எரியிற இதில் இதில் இன்னும் இன்னும் ஊற்றுற மாதிரி தான் போகுது. அதில் ஒரு விதமாக என்றால் எங்களுடைய வயது அனுபவத்தில் நான் பேசுகிறேன். என்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னால் நீங்கள் அரசியல்வாதிகள் என்று பொதுவாக எடுத்து பார்த்தீங்களோ அவர்கள் சுயநலத்துக்காக செயல்படுறவர்களாக இருக்கார். தங்களுடைய நலத்துக்காக, தங்களுடைய குடும்பத்துக்காக, மக்களுக்காக வாரதுன்றது நான் என்னுடைய அனுபவப்படி, என்னுடைய வயதின் அனுபவத்தின் படி நான் கடைசியிலும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் சுயநலம் மிகுதியான சுயநலம் தான் இருக்கிறது. மக்களை வைத்து சுயநலம் தான் நடக்குது. அதில் மக்கள் தெளிவுபட வேணும் என்றால் நாங்கள் தெளிவாக வேணும். நாங்கள் அதே நேரத்தில் நாங்கள் எங்களை முன்னேற்ற என்னுடைய யாழ்ப்பாணத்தை நீங்கள் கேட்டீங்களா, எப்படி யாழ்ப்பாணம் இருக்குன்ற என்ன சகோதரத்தை கேட்டீங்கன்னா எனக்கே வெக்கமாக இருக்குது என்றால் அநேக வெள்ளக்காரர்கள், வெளிநாட்டுக்காரர்கள் இன்றைக்கி நீங்கள் யாழ்ப்பாணத்தில் காணக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அந்த யுத்தம் நடந்த இடங்கள், வெளிநாட்டில் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய பிள்ளைகளோட வேலை செய்கிற படிக்கிறார்கள் அவர்களுக்காக இந்த ஜஃப்னாவை போய் பார்ப்போம்னு அநேகர் நீங்கள் பார்க்கலாம் யாழ்ப்பாணத்தில் உள்ள. ஆனால் யாழ்ப்பாணத்தின் அதாவது சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது டெவலப்மெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா சரியான கீழ்மட்டத்தில் இருக்கிறது. உதாரணமாக பஸ் ஸ்டாண்டில் மழை பெய்தாண்டா ஒரு ரெண்டு மணி தான் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நான் இருந்தேன், அது அது இந்த சின்ன பிள்ளைகள கட்டுற பேம்பர்ஸ் கூட ரோட்டு காலுக்கால் எல்லாம் நின்றுது. என்ன காரணம் என்றால் அதுகளில் சரியாக அதை பராமரிக்காதபடி அதுகள் அப்படியே விட்டபடி இருக்கிறது. அதனால் யாழ்ப்பாணத்தை பொதுவாக பார்த்தால் உண்மையாக அபிவிருத்தின்றதே கிடையாது. அதனால் எல்லாத்தையும் நாங்கள் அரசாங்கம் செய்ய வேண்டும்னு இல்லை, எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, எங்களுக்கு ஒரு முனிசிபாலிட்டி இருக்குது, எங்களுக்கு பிரதேச அதன் மூலியமாக வேலை நடக்கிறதால் இல்லை என்று தான் சொல்லலாம். இந்த அவ்வளவுக்கு யாழ்ப்பாணம் இன்றைக்கு இலங்கையில் மட்டக்களப்பை நீங்கள் போய் பார்த்துருக்கிறதால் மட்டக்களப்பு இன்றைக்கு இருக்கிற துப்புரவும் ஒழுங்கும் அந்த வடிவான செயல்பாடும் இந்த யாழ்ப்பாணத்தில் காண முடியாமல் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து எங்களுடைய அதுக்கு பொறுப்பானவர்கள் தான் நான் சொல்லலாம். இதுக்கு மக்களை நாங்கள் குறை சொல்ல முடியாது. மக்கள் குப்பை போடுறார்கள் ரோட்டில் இந்த மக்களை பேசலாம். அந்த குப்பையை போடாத அளவுக்கு அரசாங்கத்தால் இல்லாட்டி எங்களை முனிசிபாலிட்டி கவுன்சிலர் ஏதாவது ஒழுங்கு செய்து வைத்திருக்கிறது. அதுக்கு வெளிநாட்டில் அதுக்கு ஏற்ற இடங்கள் இருக்குது போடுறதுக்கு. இப்போ போடுறதுக்கு இடம் இல்லாட்டி மக்கள் என்ன செய்வார்கள், குப்பையை கொண்டு வந்து எங்கேயாவது ரோட்டில் தான் எரிஞ்சு போவார். அதனால் சில அபிவிருத்திகளை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் இன்னும் மோசமான நிலை. அதாவது நீங்கள் யாழ்ப்பாணம் வந்தவர்கள் உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் இந்த பஸ் ஸ்டாண்ட் எடுத்துக்கொண்டீங்களா, விசேஷமான நாட்களில் சனிக்கிழமையில் இந்த தீபாவளி பொங்கல் நாட்களில் ஒரு வாலிப பொம்பளை பிள்ளைகள் அதால் போக முடியாத அளவுக்கு மோசமான நிலையில் யாழ்ப்பாணம் இருக்குது. அப்போ நாங்கள் எங்களுக்கு அடிப்படைக்கு இருக்கிற சிறு சில காரியங்களே நம்முடைய தலைவர்கள் அதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் அதை கவனம் எடுக்காமல் இருக்கிறதுன்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ நான் ஒரு பொறுப்பான அதிகாரி இருக்கேன், எனக்கு ஒரு கடமை இருக்குது, நான் எடுக்கிற சம்பளத்துக்கு நான் அதை ஒழுங்கான செயல்பாட வேணும். நாங்கள் இறங்கி போய் பார்க்கணும், நாங்கள் இறங்கி போய் இந்த மக்களோட கலைக்கணும், நாங்கள் போய் அதில் இங்கே இல்லை. இந்த அந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் இந்த தலைவர்களாக இருந்தாலும் அந்த நாட்களுக்கு அந்த எலெக்ஷன் நாட்களுக்கு வருவார்கள், லைட்டை போடுவார்கள், ஏதாவது செய்வார்கள். என்னென்னா அவர்கள் இந்த ஓட்டுக்காக செய்கிறன்றது தான் நான் இப்போ எங்களுடைய தமிழ் பொறுப்பான ஆக்களை சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறபடியால் மற்ற சிங்கள பிரதேசங்களில் குறித்து எங்களை கலைக்க. அப்போ இப்படியான காரியங்களை பார்க்கும் பொழுது மிகவும் துக்கமாக இருக்குது. ஏன் எங்களுக்கு இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் போய் எவ்வளோ திறமைசாலிகளாக வந்திருக்கார்கள். அதாவது வெளிநாட்டு பார்லிமெண்ட்டில் கூட தமிழர்கள் இருக்கிற அளவுக்கு, ஆனால் ஏன் அதே தமிழர்கள் தானே அதே மக்கள் நாங்கள் ஏன் இங்கே இருக்க முடியாது, அரசாங்கத்தையும் அதே நாங்கள் நாங்கள் இருக்கிற பட்டணங்கள் இருக்கிற கிராமங்களை கூட எங்களுக்கு அபிவிருத்தி செய்து நல்ல முறையில் கொண்டு வர முடியாத நாங்கள் இப்படி மிகுதி காரியங்களை செய்ய போகிறோம். அதில் தொடக்கமே எங்களுக்குள்ள சரியான ஒரு நிலைப்பாடு இல்லை, சரியான ஒரு அஸ்திவாரம் இல்லாமல் இருந்தால் நாங்கள் மீதி காரியங்களும் நிச்சயமாக வென்றெடுக்கிறதுன்றது சாத்தியக்கூறு இல்லை. எங்களுக்கு உரிமைகள் அதுகள் வேணும், ஓகே நல்லது, அதில் நாங்கள் எங்களுக்கு நாங்களும் இந்த நாட்டில் பிரஜா மக்கள் நாங்கள் இந்த நாட்டில் மக்கள் எங்களுக்கும் சில ரைட்ஸ் சிலதில் எங்களுக்கு அதில் தப்ப இல்லை, அதில் பேசுகிறது அதில் நாங்கள் பெற்றெடுக்கிறது தப்பு. ஆனால் முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான காரியங்களே நாங்கள் தவறு இருக்கிறது எங்கள் நாங்கள் ஒத்துக்கொள்ள ஜதார்த்தமான விஷயம் அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள தான் வேணும். அதனால் நான் என்ன பார்க்குறேன், முந்தி இருந்த யாழ்ப்பாணத்தை இப்போ பார்த்திங்களா வித்தியாசமான ஒரு யாழ்ப்பாணமாக இருக்குது. காலங்கள் கலாச்சாரங்கள் சில நேரம் விஷயங்களாக இருக்கும் வாலிப பிள்ளைகளை எடுத்துக்கொண்டாலும் எல்லாரும் ஒரு வித்தியாசமான ஒரு நிலையில் தான் யாழ்ப்பாணம் இருக்குது. முந்தி யாழ்ப்பாணம் என்றால் அநேருக்கு பழையாக்களே தெரியும், யாழ்ப்பாணம் என்றால் ஒரு தனி ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்து ஜஃப்னா என்றால் அது இன்றைக்கு நாங்கள் அதில் சரியாக குறைப்பட்டிருக்கோம். கல்வி எடுத்தாலும் சில சில காரியங்கள் எடுத்தாலும் ஒரு சீர்கேடான ஒரு கலாச்சாரம் ஒரு நிலையில் இருக்குது யாழ்ப்பாணம். அதற்கு பல காரியங்கள் இருக்கலாம். அதால் இது குற்றப்படுத்துகிறதோ அதை அல்ல, சட்ட ஒழுங்குகள் உதவாமல் இருக்குது. சட்ட ஒழுங்குன்றதே கிடையாது. அதை யாழ்ப்பாணம் மேலே சொல்லப்போனால் குறிப்பாக இலங்கை முழுவதும் ஒரு சட்ட ஒழுங்கு இல்லாமல் இருக்குது. ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அதே நிலையில் தான் இருக்குது. தடியெடுத்தவன் எல்லாம் சண்டைக்காரனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு
ஒரு பண்பு, ஒரு கலாச்சார விதத்தில் ஒரு பெரியாக்களை மதிக்கிற தன்மையிலோ இல்லாட்டி எல்லாம் இருக்குது. இப்படி ஒரு சீர்கேடான சூழ்நிலையில இருக்குது. அதாவது தமிழ் மக்களை கடவுள் தான் காப்பாற்றவனும் என்பது, அது ஒரு வளத்தில் சொல்ல போனால் கடவுள் தான் காப்பாற்றவனும் என்றால் வேறு எங்களுக்கு யாரை நம்புகிறது, யாரை நாங்கள் நம்பி பின்தொடர்வது தெரியாமல் இருக்கிறது. நாங்கள் ஒருவர் நல்லவர் என்று அவரை நம்புகிறோம், ஆனால் அவர் சேவைக்கு வந்து அவர் செயல்பாடு வரும் பொழுது இல்லாட்டி அவர் அரசாங்க பார்லிமெண்ட் போகும் பொழுது அவர் நல்ல அந்த நாங்கள் பார்த்த நபர் இல்லாமல் இருக்கிறோம் அவருடைய செயல்பாடுகள். அவருடைய அந்த அடிப்படையில் நான் எதிர்பார்க்குறேன், இனி வருகிற இளம் சந்ததிகள் படித்தவர்கள், அது வெளிநாட்டிலிருந்து புலம்பெயர் மக்களாக இருக்கலாம், அவர்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வும் இல்லாட்டி அவர்கள் மூலியமாக ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு அடையாளமாக அவர்கள் வந்து சில காரியங்களில் ஒரு பொறுப்பாக நின்று செயல்பட்டால் இருந்தால் இன்றைக்கு இருக்க நிலைமையோட மிக நல்ல நிலைமையாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும் என்று நான் எதிர்பார்க்க வந்தேன். பழையவர்கள் இந்த பழைய அக்களை நாங்கள் நிப்பாட்டி, அதாவது அவர்களை புறம் அவர்களோட ஆலோசனையில் இல்லை, புதிதவர்கள், புதிய வாலிப பிள்ளைகள், நல்ல படித்தவர்கள், நல்ல பண்புள்ளவர்கள், அவர்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் நல்ல அதிகாரிகளாக நல்ல அமைச்சர்களாக வந்தால் மிகவும் யாழ்ப்பாணம் நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம். என்றால் புலம்பெயர்ந்திருக்க பிள்ளைகளுக்கு நல்ல ஐடியாஸ் இருக்குது, நல்ல இதுகள் இருக்குது, அவர்கள் பல இடங்கள் அவர்கள் அதில் கொண்டு வந்து இங்கே செயல்படுத்தலாம் நல்ல விதம். அதே மாதிரி அநேகமான நல்ல காரியங்கள் நல்ல நடக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். முதலாவது தமிழ் மக்களுக்கு இருக்க பிரிவுகள் வந்து மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு பின்னடைவுன்றதை நாங்கள் அன்றைக்கு நடந்த போராட்டம் தையட்டி போராட்டம் நான் போனேன், நான் பார்ப்போம்னு போனேன், நான் அதில் போராட்டத்துக்கு ஒன்று போய் பார்ப்போம், அதில் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்தா அங்கே பார்த்தா ஒரு 20 பேர் கூட இல்லை அதில். அப்போ நான் அதில் பொறுப்பாக நின்றவர்கள்ட்ட கேட்டேன், நான் எங்கே மித்த தமிழர்கள் எங்கே என்ன யாழ்ப்பாணம் 20 பேராக இருந்தால் ஒருவரும் அதில் வேற இல்லை, எங்கே மற்ற தலைவர்கள் பெயர்கள் சொல்லி கேட்க முடியல, இல்லை அவர்கள் வேற இல்லை, அவர்கள் வேற இல்லைன்ட்டு சொல்லினோம். ஏனென்றால் அவர்களுக்கு ஒற்றுமை இல்லை. அப்போ இது வந்து இருக்க வரைக்கும் நாங்கள் ஒன்றாக பெற்றுக்கொள்றது ஒரு நாளும் நடக்காது. இப்படியே சொல்லி 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 இந்த சந்ததியும் ஒரு 30 வருஷம் போராட்டம் நடந்து அதுலேயும் எங்களுக்கு ஒரு விதமான ஒரு நன்மையும் அதில் உண்டு. இப்போ மீதி நேரங்களும் இப்படியே நாங்கள் கதைச்சி போராட்டம் போராட்டம் உண்டு கொண்டு போய் கொண்டு நாங்கள் ஒன்று வெண்டெடுக்க போகிறதில்லை. முதலாவது நம்முடைய தமிழ் தலைவர்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை ஒருமனப்பானுக்கு வர வேணும். இதில் போட்டி பொறாமை நான் பெரியவன் நீ பெரியவன் நான் தான் பெரியவனாக இருக்கவனு நாங்கள் எடுத்தோம்னால், அதாவது மத ரீதியிலேயோ அல்லாவிட்டால் சாதி ரீதியிலையோ இல்லாட்டி அரசியல் ரீதியிலோ நாங்கள் பிரிவுபட்டிருந்தால் நான் மிக கஷ்டம் இதில் வென்றெடுக்கிறேன்றதை என்னோட எல்லாரும் ஒற்றுமையாக கடந்த காலங்களில் நாங்கள் செய்த தவறுகளை விடாதபடி, நாங்கள் கண்ட தோல்விகளை நாங்கள் மீண்டும் சந்திக்காதபடி ஒரு நல்ல நோக்கம், ஒரு அன்போடு மன்னிக்கிற சுவாபமோடு நாங்கள் முன் சென்று போனோம்னா நிச்சயமாக நாங்கள் எங்களுக்குண்டு ஒரு அடையாளத்தை, எங்களுக்குண்டு ஒரு சமாதானமான ஒரு யாழ்க்குடான தமிழ் மக்களுக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியான லேசு இலங்கை மாடு நாட்டில் நாங்கள் சேர்ந்து வாழ்றது சரியாக கஷ்டமே இல்லை. சேர்ந்து வாழாதபடி சில சில தீய சக்திகள் தீய காரியங்கள் மத ரீதியிலும் இதெல்லாம் பிரிவினை உண்டு பண்ணி போகிறதால இந்த பிரச்சனை தொடர்ந்து போகுது. மற்றபடி நம்பிக்கையை நாங்கள் இழந்து போயிடலாது. ஹோப் நம்பிக்கை முடியாதுன்ற ஒன்று கிடையாது, முடியும், நம்மளால் செய்ய முடியும். அதற்கு முக்கியமாக தமிழ் மக்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் செயல்பட்டுதான் வெற்றி நிச்சயம். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து சில கருத்துக்களை என்னிடம் பகிர்ந்து கொண்டதுக்கான நன்றி. அநேக காரியங்கள் பேசலாம், இன்னும் அவ்வளோத்துக்கு காரியங்கள் பேச இருக்குது, ஆனால் குறிக்கப்பட்ட நேரத்தில் நாங்கள் பேசணும். அதனால் தமிழ் மக்கள் இதை சிந்தித்து இனி ஒரு பிரச்சனையை உருவாக்காதபடி, புதிய பிரச்சனைகளை உண்டாக்காதபடி ஏழுமானாலும் சமாதானமாக ஒற்றுமையாக பல கடந்ததை மறந்து நடக்கிறது நன்மையாக நினைத்து முன்னேறி சென்றால் அது பெரிதான ஆசீர்வாதமாக இருக்கும். நன்றி சார், நான் கேட்டுக்கொண்டதுனாங்க எங்கள் கருத்து தெரிவித்ததுக்கு. மேலண்டா சார், நிறைய விஷயங்கள் சாதிச்சிருந்தேன், ஆனால் காணொலியில் வந்து எல்லா விஷயமும் சாதிச்சு கொள்ள முடியும் என்னென்னு சொன்னால் எல்லாத்தையும் வந்து நாங்கள் காணொலியில் வெளியில் வந்து சொல்ல முடியாத காரணத்தில் அதான் எனக்கு சார் நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன். உண்மையில் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த இந்த இந்த இளம் சமுதாயம், அந்த இளம் சமுதாயம் இனி என்ன மாதிரி வேற போகிற விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமாக இருந்தது. ஆனால் அத்தனையும் நாங்கள் சொல்கிறேன்னு சொன்னால் சில விஷயங்கள் சொல்ல முடியாத காரணம் தான். பொதுவான விஷயத்தை நாங்கள் சாதிச்சிருக்கிறோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி நல்ல நல்ல காணொலியை சந்திப்போம். மறக்காம உங்களை சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல நல்ல காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.